இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் யாரு வேணா யாரை வேணா ரொம்ப சுலபமாக இன்டென்ஷனலாவோ அன்இன்டென்ஷனலாவோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூடியூப்ல ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீடியோவை பார்க்குற மினிமம் ஃபைவ் பர்சன்ட் வியூவர்ஸ்காவது இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் வரும் இந்த வீடியோவை எடுக்கிறவனுடைய மோட்டிவ் அதுவாக இல்லாமல் இருந்தாலும் கூட வித்தவுட் இஸ் நாலேஜ் இஸ் இன்ஃப்ளூன்சிங் த வியூவர்ஸ் டு பை த ப்ராடக்ட் இது வல்லாதிக்கம்னு சொல்லப்படுற பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் பொறுமையா ஸ்கெட்ச்சு போட்டு இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா இல்ல டேய் நாங்களாம் எதுவும் பண்ணல அதுவா நடக்குதுங்கிற மாதிரி இது அதுவா நடக்குதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு யார் வேணா யாரை வேணா இன்ஃப்ளூன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது பாசிட்டிவ் விஷயத்துக்கு இன்ஃப்ளென்ஸ் ஆனால் பரவாயில்ல இதே நெகட்டிவ் விஷயத்துக்கு இன்ஃப்ளூன்ஸ் ஆனாலோ இல்லை சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு சம்மந்தப்படுத்திக்கிட்டு இன்ஃப்ளூன்ஸ் ஆனாலோ பிரச்சனை தான் இந்த இன்ஃப்ளென்ஸ் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்கணும் டிசிப்ளினோட இருக்கணும் சில விஷயங்கள் தவறுன்னு நமக்கே தெரியும் அப்படி இருந்தும் கூட அந்த விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் தட் இஸ் பிகாஸ் நம்மகிட்ட அந்த டிசிப்ளின் இல்லாதனால தான் ஸோ அந்த இல்லாத டிசிப்ளின் நம்ம வர வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இன்ஃப்ளூன்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்கலாம் இந்த உலகத்தில் நூறு சதவீதம் கெட்டது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது ஈவன் பாய்சன் இந்த பாய்சனை முறியடிக்கிறதுக்கான வேக்சினை கிரியேட் பண்ணுறதுக்கே அந்த பாய்சன் உதவியாக இருக்குது அந்த மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஒரு நல்ல விஷயம் பண்ணுது அது என்னன்னா ஸோ இந்த பணம் இருக்குல்ல இந்த பணம் இந்த பணத்துக்கு காலில் சக்கரம் கட்டின மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஐடலாக எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படி ஐடலாக ஒரு இடத்துல உட்காந்துருந்தது அப்படின்னா வளர்ச்சிங்கிறது இருக்காது ஸோ இந்த பணம் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வளர்ச்சி இருக்கும் இப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த பணம் சுற்றுறதுக்கு ஒரு உதவியாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அன்பாக்சிங் வீடியோவை பார்த்துட்டு நம்ம வந்து அந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் நமக்கு வரும் அதை வாங்குறதுக்கான பணத்தை நம்ம சம்பாதிக்கும்பொழுது அந்த பணம் நம்மக்கிட்ட வரும் அந்த பணம் நம்மக்கிட்ட வந்தது உடனே அந்த ப்ராடக்டை வாங்கும்போது அந்த பணத்தை நம்ம செலவு பண்ணுவோம் ஸோ நம்மக்கிட்ட வருது நம்மக்கிட்ட வந்து போகுது ஸோ இந்த ஒரு சர்க்குலேஷன் வந்து அந்த ஒரு இன்ஃப்ளூன்ஸுங்கிறது ஒரு விஷயம் காரணமாக இருக்குது So number could, indirectly we are influencing someone to do something or to buy something.